ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஃபேமஸ் ஆன ரோட் சைட் காளான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி நாங்கள் போய் கடையில் சாப்பிடுவோம். வாங்க இப்போது ரோட் கடை காளான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காளானை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு குட்டி குட்டியாக கட் பண்ண கேபேஜ் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 கப் அளவு குட்டி குட்டியாக நறுக்கின மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் பைண்டிங்காக 1/2 கப் அளவு சோள மாவு, 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். காயிலே வந்து தண்ணி இருக்கும், அதனால் அதுவே போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம இப்போ பொரித்து எடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டி வடை மாதிரி தட்டி போட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் பொரிச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இப்போ கிரேவி பண்ணிடலாம். கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அது நல்ல பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அது நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த சாஸுமே யூஸ் பண்ணவே இல்லை, வீட்டில் இருக்க மசாலா பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 1 கப் தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு கலந்து உள்ளே சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஸ்டார்ட் ஆகும். 1-2 நிமிஷம் கழித்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற காளானெல்லாம் இதை உள்ளே சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 5-6 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பராக நம்ம ரோட்டு கடை காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த காளான் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கவிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்.